ஹாய் கைஸ், சினிமா கொஞ்சம் அரிசி லேட் ஆகுது. ஸோ வீடியோ பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, வாங்க வீடியோ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹேஷ்டாகில் போயிட்டு இருந்தேன் ட்ரெண்டிங்கில். ஸோ விஜய் சார் பற்றினா பேச போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து ஆஷ் பாய் கார்ட்லேயோ போட்டிருக்காங்க. ஸோ மோகன்லால் பற்றி தப்பாக பேசுகிறாங்க விஜய் ஃபேன்ஸு. ஸ்பேஸ் போட்டு கிளி கிளி கிளிச்சா மோகன் சார் பற்றி. ஸோ மோகன்லால் ஃபேன்ஸும் விஜய் அகேன்ஸ்டாக பேசியிருக்காங்க. ஸோ லியோ வந்து கேரளாவில் படம் ரிலீஸ் ஆக சொல்லிட்டு முட்டுக்கட்ட போட்டிருக்காங்க மோகன்லால் ஃபேன்ஸு. ஏன், என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸில் விஜய் ரசிகர்கள் மோகன்லால் ரசிகர்கள் தரக்குறைவாக பேசிக்கிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க. அது வந்து வீடியோ வந்து உங்களை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ விஜய் ஃபேன்ஸ் நாளுக்கு நாள் அட்டுலையும் தாங்க முடியாமல் போய்கொண்டே இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய் சார் படம் மட்டும்தான் ஓடணும், அவர் படம் தான் ஓடணும் சொல்லிட்டு ஒரு டீமே ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ விஜய் வந்து பாலிட்டிக்கல்னால இது ஒரு இதுவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லியோ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ப்ரொமோஷன் சரியாகவே பண்ணலை, சும்மா ஒரு பில்டப் இருக்கிறாங்க. எந்த தேட்டர் சொன்னால் படத்தை வாங்குறதுக்கு விருப்பமே இல்லை, பயங்கர லாஸு அப்படி எல்லா தேட்டர் சொன்னால் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து எல்லாம் போய் பேசி படத்தை விற்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து கலெக்ஷன் அதிகமாக காட்டணும், ட்விட்டரில் நிறைய ஃபாலோஸ் இருக்கிட்டு அதை காட்டி அரசியல் வர்றாரு. என்ன பட்டும் கிரவுண்ட் ரிலேட்டி விஜய் ஒரு ஜீரோ, ஓகேங்களா? ஏன் நான் ஏன் சொல்கிறேன்னா, விஜய் ரசிகரும் ரொம்ப ஒஸ்ட்டு பிஹேவியர் பண்ணிருக்காரு. அவர் விஜய் சார் பார்த்துக்கிட்டு அப்படி விட்டுட்டுருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுங்க ராஜா, நான் என் வேலை வந்து படம் அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ வந்து இங்கே வந்து எல்லையை மீறி போயிட்டு விஜய் ரசிகர்கள் அவங்க அப்பா அம்மாலாம் இந்த மாதிரி ரசிகர் அப்பா அம்மாலாம் சீசன் பிசினஸ் ஸ்பேஸ் போட்டு அசிங்க சிமா பேசுகிறாங்க, அப்யூஸாக பேசுகிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போது தெரியல. ஸோ விஜய் அவர்கள், நீங்கள் வந்து இந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா தயவுசே சொல்ல உங்கள் ஃபேன்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு வயசு 22 வயசு தான், அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க பேசுகிற பேசுகிறாங்க தூக்கு மாற்றி சேர்த்து போயிடுவாங்க, புரியுதா இல்லையா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்கள் ஒரு அப்பனுக்கு, நீங்கள் ஒரு அப்பனுக்கு பையன், அதுவும் உங்கள் பையனுக்கு நீங்கள் அப்பா, ஓகேவா? அதை மனசு நினச்சி நீங்கள் வந்து இது ஒரு கரெக்டான நடவடிக்கை எடுங்க, ஓகேங்களா? உங்கள் ரசிகர் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்குன்னா கெட்ட பேர், நீங்கள் அரசியலுக்கு வரீங்க, இதை வச்சுக்குள்ளே நாளைக்கு உங்களுக்கு ஃபுட்பால் விளையாடிடுவாங்க, ஓகேங்களா? அப்புறம் உங்கள் வாழ்க்கையே அப்புறம் முற்றிலுமாக அழிச்சிருவாங்க, பார்த்துங்க. ஸோ கைஸ், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரெண்டிங் லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ ஏதாவது கமெண்ட் பண்ணால் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.